வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி சைக்காலஜி கிட்டத்தட்ட 2007 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு வரையும் நடைபெற்ற போலீஸ் எஸ்ஐ தேர்வில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி தலைப்பு வரைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, தனிவட்டி கூட்டுவட்டி. தனிவட்டி கூட்டுவட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி க்வெஸ்சன்ஸ் கேட்கவே இல்லை. எப்பருந்து கேட்க ஆரம்பிச்சா பார்த்தீங்கன்னா, ஸோ புதுசாக பேட்டர்ன் மாற்றினதுக்கு அப்புறம் 2022 தான் இதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2022 முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு க்வெஸ்சன்ஸ் கூட என்ன இருக்காது, வட்டியில் வந்திருக்கே வந்திருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணிருக்காங்க, 2022 பேட்டர்ன் மாற்றினதுக்கு அப்புறம் க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு, அப்போ கண்டிப்பாக நமக்கு வரும். ஓகேவா? கிட்டத்தட்ட எத்து வரைக்கும் எத்தனை கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, 4 கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஸோ ஒரு தேர்வுக்கு ஒரு கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக வர மாதிரி பேட்டர்ன் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா 2022 ஸோ எஸ்ஐ மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, எஸ்ஐ ஓப்பன்ல இருக்குது. அடுத்து மாடல் போலீஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, அதே மாதிரி எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் 2023 அதில் ஒரு கொஸ்டின், மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால், வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் ஸ்கிரீனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் எவ்வளோ? ₹70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு என்ன? ஓகேவா? அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கா? 70,000 இருக்கு. அப்ப ஒவ்வொரு வருஷம் என்ன ஆகுது, 4% குறைஞ்சு அப்படின்னா தற்போது, அப்ப தற்போது வர எத்தனை வருஷம் ஆகும், 2 வருடங்கள் ஆகும். ஏன்னா 2 வருடங்கள் முன்னாடி 70,000, அப்ப தற்போதுனா 2 வருஷம் பின்னாடி வரணும். ஓகேவா? அப்ப 70,000 எவ்வளவு சதவீதம் குறையுது, 4% குறையுது. அப்போ குறையுதுன்னு சொன்னாங்கன்னா 4% கண்டுபிடிச்சி கழிச்சுக்கிட்டே வரணும், அவ்வளோதான். அப்போ 70,000 4% எவ்வளோ சார் வரும் பார்த்தீங்கன்னா, 1 நம்பர் பாயிண்ட் வச்சுன்னா 10%, அதாவது 7,000. 2 நம்பர் பாயிண்ட் வச்சுன்னா 1%. அப்போ 1% எவ்வளோ வரும், 700 வரும். 1% எவ்வளோ வரும், 700. அப்போ 4% எவ்வளோ வரும், 2800. ஓகேங்களா? 1% 700 அப்படின்னா 4% வரும், 2800. ஸோ அப்போ குறைகிறது அப்படின்னு என்ன பண்ணுறேன், நான் கழிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ கழிச்சு எனக்கு எவ்வளோ வரும், 0 0 2 7 6 67,200 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இது 1 ஆண்டுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இப்போ தற்போது வரணும், இன்னொரு தடவை என்ன பண்ணணும், 4% குறைக்கணும். அப்போ இந்த 67,200 4% எவ்வளோ வரும்? ஓகே, ஒன்றுமே இல்லை. 1% எவ்வளோ, 672. 1% எவ்வளோ, 672. அப்போ 4% எவ்வளோ வரும் பார்ப்பேன், எவ்வளோ வரும், 8 28 2 24 26. ஸோ அப்போ எவ்வளோ வருது, 2688. இது என்ன பண்ணும், கழிக்கணும். ஏன்னா 4% குறைவு அப்படின்னா கழிச்சிட்டே போகிறோம். இப்போ 0 ல் 8 போகாது. அப்போ கடை வாங்கினா எவ்வளோ வரும், இங்கே 2 இங்கே 1 இங்கே 11 ல் 6 போச்சுன்னா 5 இங்கே 4 6. ஸோ எவ்வளோ வரும் ஆன்சர், 64,512 வரும். 64,512. ஸோ இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 70,000 இருந்தது, 4% வருஷத்துக்கு குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா அது தற்போதைய மதிப்பு எவ்வளோ இருக்கும், 64,512 இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, கூட்டுவட்டி. ஸோ கூட்டுவட்டி, ஓகேங்களா, வட்டியை பொறுத்தவரை கூட்டிகிட்டே போகும். இங்கே குறையிறதுனால குறைச்சிக்கிட்டே போகிற, அவ்வளோதான். ஓகேவா? ஒவ்வொரு ஆண்டும் குறையுது அப்படின்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் பொதுவாக வருஷத்துக்கு சேர்ந்தா 4 வருஷம் எப்பயுமே எதுவும் சொல்லலை. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்கன்னா கூட்டுவட்டி முறையில் தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 70,000, 70,000 4% எவ்வளோ, 2800. அப்போ கழிக்கிறேன், குறையிறது அப்படின்னால கழிக்கிறோம். அப்போ 67,200. இப்போ இந்த 67,200 4% வருது, 2688. சிதையும் கழிச்சால் வருது, 64,512. அப்போ தற்போது, அப்போ தற்போது எவ்வளோக்கு அது ரேட் இருக்கும், 64,512. ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சனை பாருங்க. ஆண்டு 1க்கு 6% தனிவட்டி வீதம், 8 ஆண்டு 6 மாதங்களில் ₹7,500 தனிவட்டி என்ன? ஸோ 2022 போலீஸ் மாடல் க்வெஸ்சன் பேப்பரில் இந்த க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க.
ஸோ தனிவட்டி, ஓகே, நம்ம தனிவட்டி அளவுக்கு ஒரு நம்ம கான்செப்ட் தெரியும். தனிவட்டி ஃபார்முலா அது எஸ்ஏஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட். ஓகே, இப்போ எஸ்ஏ தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அசல் மதிப்பு எவ்வளோ? 7500. ஓகே, என்னென்னது காலம், காலம் எவ்வளோ இருக்குது? 8 ஆண்டு இருக்குது, 6 மாதம் இருக்குது. எனக்கு ஒன்று ஆண்டு மட்டும் கொடுத்துருக்கணும், இல்லை மாதம் மட்டும் கொடுத்துருக்கணும். இங்கே என்ன பண்ணுறாங்க, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ இதை என்ன பண்ணலாம், ஒன்று ஆண்டுகளை மாதங்களை மாற்றிட்டு மொத்தம் மாதம் மாற்றணும், இல்லை மாதங்களை ஆண்டுக்கு மாற்றணும். ஸோ என்ன எப்படினாலும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஆண்டை வந்து மாதம் மாற்ற போகிறேன். ஒரு ஆண்டு அப்படின்னா 12 மாதம், அப்போ 8 ஆண்டு எனக்கு எவ்வளோ வரும், எவ்வளோ வரும், 96 வரும். கரெக்டாக 12 எவ்வளோ வரும், 96, இதில் ஒரு 6 எவ்வளோ வரும், 102. ஸோ அப்போ 102 மாதம், கீழே ஒரு அளவு 100 இருக்குது. அப்போ மாதம் மேலே போட்டனால கீழே எனக்கு எவ்வளோ போடணும்னா 12 போடணும். ஓகேவா, மேலே மாதங்கள் போட்டால் கீழே 12 போடணும், நாட்கள் போட்டால் 365 போடணும், ஆண்டு போட்டால் எதுவும் போட தேவை கிடையாது. ஓகேவா, ஸோ மொத்தமாக என்ன பண்ணுறேன், மாதங்களை மாத்துறதுனால கீழே 12 போட்டேன், இன்ட்டு வட்டி விதை மேலோ 6%. ஓகே, படிக்கலாம். 1 0 1 0, இந்த 1 0 1 0. அடுத்து 1 6 6 12. அடுத்து 1 2 2 51. ஓகே, அப்போ 75 × 51 எவ்வளோ வரும்? ஸோ 1 5 5 1 7, 5 5 25 2, 7 5 35, 37. அப்போ 5 12 8 3. அப்போ ஆன்சர் 3825, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். இங்கே வெறும் ஆண்டு மட்டும் கொடுத்தா 8 நான் போட்டு போயிருப்பேன், பட் கூட மாதங்கள் வரதுனால சார் ஆண்டுகள் ஃபுல்லாக மாதமாக மாற்றிட்டு எவ்வளோ வரும், ஒரு ஆண்டுனா 12 மாதம், அப்போ 8 × 12 வரும், 96, இதோட 6 எவ்வளோ, 102. அப்போ 102 × 12 அப்படின்னு போட்டுக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஆன்சர் 3825. அடுத்த க்வெஸ்சனை பாருங்க, குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அதன் அசல் தொகை எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2022 எஸ்ஐ ஓப்பனில் இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. போன வாட்டம் எஸ்ஐ ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மாதிரி இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதை எப்படி சார் ஆன்சர் பண்ணுற, அதே ஃபார்முலா தான், எஸ்ஏ சீக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட். அப்போ வட்டி எவ்வளோ கொடுத்துறாங்க, வட்டி வந்து 750, அப்போ வட்டி மதிப்பு கொடுங்க 750. ஸோ அசல் மதிப்பு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன், பி. எத்தனை வருஷம், 2 ஆண்டுகள், வட்டி எவ்வளோ, 10% வகுத்தல் 100. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், 1 0 1 0. அடுத்து 1 2 2 5 10. சரி, தானே உன போகிறேன், இந்த 5 தூக்கி இங்கே என்ன பண்ணும், கிளாஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 750 × 5, இப்போ 750 × 5 எவ்வளோ வரும்? ஸோ இதுதான் இப்போ எனக்கு அசல் மதிப்பு. ஓகேவா, ஸோ அப்போ 75 × 5, ஸோ 750 × 25 = 2, 35 × 37, பின்னாடி ஒரு சரி எவ்வளோ வரும், 3750. ஸோ அசல் மதிப்பு எவ்வளோ, 3750, செகண்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த ஃபார்முலா எழுதுகிறோம், வட்டி கொடுத்த வட்டி மதிப்பு வரும், அசல் மதிப்பு தெரியாது, காலம் கொடுத்துட்டாங்க, வட்டி கொடுத்துட்டாங்க, அப்படி அடிக்கிறோம், அசல் மதிப்பு கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். தனி வட்டியில் கொஸ்டின் கேட்ட கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ நான் லாஸ்ட் கொஸ்டின், இந்த பிந்துவிற்கு 4% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியில் ரூபாய் 1250 கொடுத்தார். இந்த ஆண்டுக்கு 4% எளிய வட்டியில் கொடுத்திருந்தால் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும்? ஸோ எளிய வட்டி அப்படின்னா தனி வட்டி, எளிய வட்டி என்னது, தனி வட்டி. ஓகேவா, ஸோ இப்போ என்கிட்ட 1250 அசல் இருக்குது, அதை என்ன பண்ண போகிறேன், 4% கூட்டு வட்டியில் கொடுத்தா ஒரு அமௌண்ட் வரும், அதே அமௌண்ட்டை 4% எளிய வட்டியில் கொடுத்தா ஒரு அமௌண்ட் வரப்போகுது. இதுக்கான வட்டிக்குள்ள வித்தியாசம் எனக்கு எவ்வளோ வரும், எவ்வளோ நஷ்டம் எனக்கு ஏற்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது ஒன்றுமே கிடையாது, 2 ஆண்டுகள். ஓகேவா, அப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் கேட்குறாங்க, அவ்வளோதாங்க. 2 ஆண்டுகள் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க, அவ்வளோதாங்க. ஏன்னா கூட்டு வட்டி மூலம் எவ்வளோ வட்டி வரும், தனி வட்டி மூலமாக எவ்வளோ வட்டி வரும், ரெண்டையும் கழித்து பார்த்தா எவ்வளோ நஷ்டம் இருக்கும் தெரிய போகுது, அவ்வளோதான். ஸோ அப்போ தனி வட்டி கூட்டு வட்டி 2 ஆண்டுகள் வித்தியாசம் கொண்டு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா BR² / 100².
பிஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர். அப்ப அசல் மதிப்பு எவ்வளோ? 1250, வட்டி எவ்வளோ? 4%. அப்ப ஆர் ஸ்கொயர் என்ன பண்ணும்? 4 × 2 போடணும், வகுத்தல் 100 × 100. அப்ப என்ன பண்ணலாம்? 1 × 4 = 25, 1 × 4 = 25. இப்ப இங்க அடிச்சா 1 × 25 = 65, 5 × 5 = 125, 1 × 5 = 2. ஸோ அப்போ எவ்வளோ ஆன்சர் வருது? 2 வரும். அப்போ எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கும்? 2 ரூபாய் தான் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், அவ்வளோதான். கொஸ்டின்ஸை பார்த்தோன்னா என்னமோ கைமை கைமை கொடுத்துருப்பாங்க, பட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியில் வட்டி எவ்வளோ கிடைக்கும், 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியில் எவ்வளோ வட்டி கிடைக்கும், ஸோ அதற்கான வித்தியாசம் தான் கேட்குறாங்க. ஏன்னா கண்டிப்பாக நஷ்டம் தான் ஏற்பட போகுது, ஏன்னா கூட்டு வட்டிங்கிறது வருஷம் வருஷம் வட்டி கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வட்டி கூட கிடைக்கும், தனி வட்டியில் எப்பயுமே ஒரே மாதிரி வட்டி கிடைக்கிறதுல நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நஷ்டம் தான் ஏற்பட போகுது, பட் நஷ்டம் ஏற்படுது என்ன பண்ணலாம்? ஸோ கூட்டு விட்டு போதை தனியாக கண்டுபிடிச்சி, இங்கிட்டு போதை தனியாக கண்டுபிடிச்சி அப்படி போடணும் அவசியம் இல்லை. ஸோ மொத்தமாக ஒரு ஃபார்முலா இருக்கு, என்ன ஃபார்முலா? பிஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர். இது வந்து 2 ஆண்டுகள் சொன்னாதே இந்த ஃபார்முலா. சப்போஸ் 3 ஆண்டுகள் கேட்டாங்க அப்படின்னா, 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டியும் கூட்டு வட்டியும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா, பிஆர் ஸ்கொயர் 300 + r / 100³. ஸோ அவ்வளோதான், இது 3 வருஷம் கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, 2 ஆண்டுகள் சொல்லணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க போதும், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ தனி வட்டி கூட்டு வட்டிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரப்போகுது, ஏன்னா பேட்டர்ன் வாத்துனதுக்கப்புறம் இதில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, ஸோ நல்லா பார்த்துட்டு போங்க, நம்ம கேட்டால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ஈஸி தான், கஸ்டமர் படுத்தவில்ல, மேக்ஸிமம் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலும் கொஞ்சம் முன்னாடி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சார்ந்த நம்பிக்கையில் ஆன்சர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.